ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இன்று மார்கழி 2ஆம் நாள். திருவம்பாவையின் 2ஆம் பாடலையும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் பார்ப்போம். நாம் இறைவன் மேல் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை திருவம்பாவையின் 2ஆம் பாடல் நமக்கு உணர்த்துகிறது. இனி பாடலுக்கு செல்வோம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமும் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோரெம்பாவாய். பாசம் பரஞ்சோதிக்கு என்று தொடங்குகிறது 2ஆம் பாடல். முதல் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என மாணிக்கவாசக பெருமானார் சிவபெருமானை வாழ்த்தினார். இந்த பாடலில் பரஞ்சோதி என்று தொடங்குகிறார். பரஞ்சோதி என்பதன் பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒளிவடிவானவன். இந்த பாடலும் முன்பாடல் போலவே பெண்கள் தங்களுக்குள் அமையும் உரையாடலாகவே அமைந்துள்ளது. தூங்கிக் கொண்டிருக்கும் தங்கள் தோழியை எழுப்புவதற்கு செல்லும் பெண்கள் அவளை புகழ்ந்து பேசி எழுப்புவதற்கு முயற்சி செய்கின்றனர். அதாவது, சிறந்த அணிகலன்களை அணிந்த பெண்ணே என்ற பொருளில் நேரிழையாய் என்று குறிப்பிடுகிறார். எழுப்ப வந்த பெண்ணும் உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணும் நெருங்கிய தோழியர் என்பதை ராப்பகல் நாம் பேசும்போதெப்போது என்ற வரி மூலம் தெரிந்து கொள்ளலாம். பெண்கள் இருவர் பேசும்போது அப்பேச்சு கால நேரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கும் அல்லவா? அதுவும் அப்பேச்சு எல்லாம் வல்ல பரம்பொருளை பற்றி பேச ஆரம்பித்தால் அப்பேச்சானது பகலென்றும் இரவென்றும் பாராமல் இருக்கும் அல்லவா? அப்படி உறங்கிக் கொண்டிருக்கும் அப்பெண்ணானவள் தன்னுடைய பாசம் பேரன்பு எல்லாம் அப்பரஞ்சோதிக்கே என்று அவள் சொன்னாள். ஒளிவடிவாக இருக்கும் சிவபெருமானுக்கு தன் அன்பை காணிக்கையாக்குகிறேன் என்று அவள் எத்தனையோ நாட்கள் சொல்லியிருக்கிறாள். இப்படியெல்லாம் சொன்ன அந்த பெண் இன்று படுக்கையில் இருந்து எழாமல் உறங்கிக் கொண்டே இருக்கிறாள் என்று எழுப்ப வந்த பெண்கள் அவளை கேலி செய்கின்றனர். உடனே படுக்கையில் இருந்து எழுந்த அப்பெண் அவர்கள் மேல் கோபப்படாமல் தன்னுடைய மறுப்பை சொல்ல முற்படுகிறாள். தன் தோழிகள் தன்னை புகழ்ந்த அந்த புகழ் மொழிகளையே நேரிழையாய் என்று திரும்பச் சொல்கிறாள். பொருத்தமான அணிகலன்களை சூடியுள்ள அழகு நங்கையரே, சீச்சி, உங்கள் வாயால் என்னை இவ்வாறு சொல்லலாமோ? அதாவது, தன்னை பற்றி நன்கு அறிந்த தன்னுடைய தோழியர்களே தன்னை இவ்வாறு சொல்லலாமோ? தன்னை கேலி செய்தவர்களுக்கு தன்னை கேலி செய்வதற்கான நேரமும் இடமும் இதுவல்ல என்று கூறுகிறாள். அதாவது, எந்த நேரத்தில் எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும் என்று நேரடியாக கேட்கும் பொருட்டு அமைகிறது இந்த பாடல். இதை கேட்டு எழுப்ப வந்த மகளிரும் மனம் அமைதி கொள்கின்றனர். பிறகு மென்மையான சொற்களால் தாங்கள் சொல்ல வந்த கருத்தை தங்கள் தோழிக்கு சொல்கின்றனர். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய். அதாவது, தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை தொழுதாலும் அவர்களுக்கு எளிதில் அருளாத சிவபெருமான் உள்ளன்போடும் முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடும் இறைவனை வணங்கும் அடியவர்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் வந்து அருள் புரிவார். அடுத்த வரியில் தேசன்
சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசன். அதாவது இறைவன் எவ்வாறெல்லாம் இருக்கிறார் என்பதை தன் தோழிக்கு எடுத்துச் சொல்கின்றனர். அதாவது இறைவன் ஒளியாயிருப்பவன், எங்கும் நீக்கமர நிறைந்தவன், சிவலோகத்தின் தலைவன், என்றும் அதேபோல் தில்லை சிற்றம்பலத்தில் ஆனந்த கூத்தராக எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சி தருகிறார் என்றும் சொல்லி, நாம் யார் எளியோரின் அன்புக்கு திருவருள் புரியும் இறைவனான சிவபெருமானின் அன்பிற்கு உரியவர்கள் அல்லவா, ஆதலால் அப்பெருமானை வழிபட வா என் தோழியே என்று அழைக்கும்படி உள்ளது இப்பாடல். முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு உள்ளத்தில் அன்பு கொண்டு இறைவனை வழிபடுவதே லட்சியம் என்று இருக்கும் மனமானது சில நேரங்களில் அதனை மறக்க வைத்து நம்மை மாயையில் சிக்க வைக்கிறது. எனவே மாயையில் இருந்து விடுபட்டு மீண்டும் உள்ளன்போடு இறைவனை அடைய வேண்டும் என்பதையே பாசம் பரஞ்சோதிக்கு என்ற இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து திருப்பாவையின் இரண்டாம் பாடல். வழங்குபவர் திரு புரிசை அரங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். இந்த இரண்டாவது பாசுரத்தில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசுரங்களை சொல்கிற பொழுது பாவை நோன்பு நாம் மேற்கொள்கிற பொழுது எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது, இதுக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் அதுக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. அது என்ன என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பாசுரத்தை சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நம்ம விளக்கத்தை பார்க்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, உன் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலும், பையத்துயின்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி, மயிட்டு எழுதோ மலரிட்டு நாமுடியோ, செய்யாதன செய்யோ தீக்குறளை சென்றோதோ, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் பாவார். இது இன்றைய பாசுரம். இப்போ இந்த பாசுரத்தில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, வையத்து வாழ்வீர்கள். அப்போது வையம்னா உலகம், வையத்து வாழ்வீர்கள்னா இந்த உலகத்தில் வாழ்பவர்களே ஆரம்பிக்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லும்போது வையத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களே ஆண்டால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதில் ஏதாவது ஒரு பஞ்ச் இருக்கா, அதில் ஏதாவது குறிப்பிட்டதக்க விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ நம்மெல்லாம் வாழ, நாம் எல்லாரும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ நம்ம குறிப்பிடுறாங்களாத அப்படின்னா இல்லை. அப்போ யாரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஆண்டால் நாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வையத்து வாழ்வீர்கள் யார் அப்படின்னா, இந்த வையத்தில் உலகத்தில் உண்மையான பக்தியோடு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வையத்தில் வாழ்பவர்கள் அப்படின்ற ஒரு உள்ளர்த்தத்தை ஆண்டால் இதில் வச்சுருக்காங்க. இதில் பல பெரியவர்கள் ஒரு ஒரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள். வைஷ்ணவத்தில் பார்த்தீங்கன்னா வியாக்கியானம் சொல்லுவாங்க, பெரிய வாச்சான் பிள்ளை, இந்த மாதிரி பெரிய பெரிய மேன்மக்கள் நமக்கு பல வியாக்கியானங்களை சொல்லியிருக்கிறாங்க. ராமானுஜர் சொல்லியிருக்கார் நிறைய பேர். இப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். வையத்து வாழ்வீர்கள்னா உண்மையிலே இந்த வையத்தில் யாரெல்லாம் பக்தியோடு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்றாங்க. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள். நம் பாவை அது கூட ஒரு டச் இருக்கு, அதில் கூட ஒரு டச் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பாவைனா பாவை நோன்பு, நோன்பு எடுக்கிறாங்க அவங்க. நம் பாவை நோன்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு எது பிடிக்குதோ அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அப்படி தான் சொல்லுவாங்க.
இப்போ நான் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, இது யார் வீடு? இது நம்ம வீடு, நம்ம வீடு மாதிரி கொஞ்சம் உரிமை எடுத்துப்பீங்க. எது உங்களுக்கு பிடிக்குதோ அது நீங்கள் உரிமை எடுத்து நம்ம எப்படின்னு சேர்ப்பீங்க. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, உங்களுக்கு பிடித்த ஒரு நடிகர் படம் ரிலீஸ் ஆகுது, எங்கப்பா எங்கே போயிட்டு வர அப்படின்னா, நம்ம தலைவர் படத்துக்கு போயிட்டு வரோம், சொல்கிறோமா இல்லையா? யார் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணது மேட்ச்சில் அப்படின்னா, நம்ம தலை தோனி. இந்த நம்ம நம்மன்றது நமக்கு பிடித்தமானவர்களிடமும் நமக்கு நெருக்கமானவர்களிடமும் மேலும் அதை அதிகப்படுத்தும் வகையில் சேர்க்கக்கூடிய சொல்லு தான் நம்ம நம். ஆண்டாள் ஆச்சியாருக்கு இந்த பாவை நோன்பு மேலே ஆர்வம் ஜாஸ்தி, அதனால் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. கிரிசைகள்னா இங்கே தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு, அதை வந்து இங்கே சொல்ல போகிறாங்க. செய்யும் கிரிசைகள், கிரிசைகள்னா கிரமங்கள் கிரியைகள், அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னேன். அப்போது இந்த ஒரு பாசுரமே அற்புதமாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. செய்யும் கிரிசைகள் கேலியிலும் என்னென்ன, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. ஒரு எங்கு படுத்துட்டுருக்கார் நம்ம பகவான் மகாவிஷ்ணு, பார்க்கடலுள் பையத்துயின்ற மெல்ல துயில்ற. இப்போது பகவான் ஒன்றும் கும்பகர்ணன் இல்லை, படுத்த உடனே அப்படி தூங்கிடுறது, அவர் தூங்கணும்னு படுத்தாலும் நம்ம விட போகிறதில்லை. நம்ம ஏதாவது இங்கேருந்து அப்ளிகேஷன் போட்டுகிட்டே இருப்போம், கொரியர்லாம் அவருக்கு போயிட்டே இருக்கு, இங்கே இந்த பிரச்சனை அங்கே அந்த பிரச்சனை, உன் பக்தன் இப்படி கஷ்டப்படுறோம். அதுலேயும் மகாலட்சுமி இருக்காங்க பாருங்கள், நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறோம், பகவானுக்கு காலமுக்கி கால வருடி அவர் ஆசுவாசப்படுத்துறது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் பகவானோட தாயார்கிட்ட தான் பவர் ஜாஸ்தி. வைஷ்ணவமே என்ன சொல்லுது அப்படின்னா, எடுத்த உடனே நேராக பெருமாள் கிட்ட நம்ம போகக்கூடாது, பிராட்டி கிட்ட தான் போகணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா தாய் உள்ளம் இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நம்ம குழந்தைக்குன்னு தெரியும், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களாம் பெருமாள் கிட்ட, நம்ம பையன் வந்திருக்கான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்டு தானே ஆகணும், அதனால் அவர் ஓகேன்னு. அப்போது பைய துயின்ற பரமநடிபாடு, பார்க்கடலில் ஆதிசேஷன் மேலே அழகாக படுத்துட்டுருக்கார் பெருமாள், மெல்ல தூங்குற மாதிரி படுத்துட்டுருக்கார். பைய துயின்ற பரமன் யார், மகாவிஷ்ணு. இவர் இப்படி படுத்துட்டுருக்காருன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி திருக்கோளம் எங்கெங்கெல்லாம் இருக்குது நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கம் பெருமாள் படுத்து. இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்துங்களேன், வேலூரில் பக்கத்துலேயே பள்ளிக்கொண்டா ரங்கநாத பெருமாள் படுத்துட்டுருக்கார், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி பள்ளிக்கொண்ட பெருமாள், இப்படி நிறைய ஸ்தலங்கள் உங்களுக்கு நிறைய தெரியும். அப்படிப்பட்ட பரமன் அடிபாடி. இப்போ முதல்ல எதை செய்யணும், டூஸ் சொல்கிறாங்க பாருங்க, கலந்து கலந்து வரும். அந்த பெருமாளுடைய திருவடியை பற்றி அவன் புகழ் பாட வேண்டும், ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். பையத்துயின்ற பரமன் அடிபாடி, இந்த அடி என்னும் பொழுது ஒரு சம்பவம், சம்பவம் இல்லை ஒரு பழமொழி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு ஒரு பழமொழி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம கேட்டுருவோம். இதை எங்கே எடுத்து போய் வச்சிட்டாங்க நம்ம ஆளுங்கன்னா, ஒருத்தனை பிடிச்சி தர்ம அடி அடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த பழமொழியை வச்சிட்டாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். ஆனால் உண்மையான பொருள் அதுவல்ல, எம்பெருமானுடைய திருவடியை பற்றி விட்டால் வேறு யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை. தட்ஸ் த மீனிங், அதுதான் மீனிங், அதுதான் பொருள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பரமன் அடின்னா அந்த பெருமாளுடைய அடி, பரமனுடைய அடி, அதை பற்றிட்டா போதும், நமக்கு யாராலையும் எந்த தொந்தரவும் கிடையாது. பரமன் அடிபாடி, இது ஃபஸ்ட் பாயிண்ட். அப்புறம் நெய்யுண்ணும் பாலுண்ணும். இப்போ டோன்ட்ஸ், எதை செய்யக்கூடாது. நெய் உண்ணும் பால் உண்ணும், நெய் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடும், என்ன சார் இது? நெய் பால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதை போய் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தா, இவங்க விரத காலத்தில் இருக்காங்க. யார், இந்த பாவை நோன்பு நோக்கக்கூடிய கோபியர்களாகிய, கோபியர்கள் என்று தங்களை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய ஆண்டாள் கோஷ்டியினர் விரத காலத்தில் இருக்காங்க. இப்போ ஏகாதசி கூட வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏகாதசிக்கு ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பொழுதாக சாப்பிட்டுருக்கோம், நான் சாப்பிட்றேன்,
என்ன அதில் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம், சமையல் பண்ணி சாப்பிடக்கூடாது, மறுபடியும் துவாதசிக்கு பண்ணிக்கலாம், ஏகாதசிக்கு சாப்பிடக்கூடாது, லைட்டாக எதை பாலோ பழமோ இல்லை ஒரு உப்புமா இப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அப்படி கிடையாது, பிறந்த காலம்னா பச்சை தண்ணி பல்லில் படாமல் தான் இருப்பாங்க, தண்ணி மட்டும் சாப்பிடலாம், வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க அந்த காலத்தில். அப்படி விரதத்தில் இருக்கும்பொழுது நெய் பால் இந்த மாதிரி போக வஸ்துக்கள் அப்படின்னு பேர் இருக்கு, நல்லா சாப்பிட்டா என்ன வரும், தூக்கம் தான் வரும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போது நெய் உண்ணும், ஃபஸ்ட்டு டோன்ட் செய்யக்கூடாது, நெய் உண்ணும், பால் உண்ணும், நாட்காலே நீராடி. இப்போ செய்ய வேண்டியது வரும், நாட்காலே நீராடி, காலையில் விடியற் காலை எழுந்து நீராட வேண்டும். பெண்கள் வந்து அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி காலையில் எழுந்த உடனே சமையல் கட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்ற ஐதீகங்களெல்லாம் இருந்த காலம் உண்டு. இப்போது வேறு வழி இல்லை, எல்லாம் ஓடுறாங்க வேலைக்கு அப்படிங்கும் பொழுது சாயந்தரம் கூட வந்து குளிச்சிங்கன்னா போதுன்ற அளவுக்கு காலம் மாறி போச்சு, வேற வழி இல்லை அப்படின்னு. ஆக நாட்காலே நீராடி இது செய்யணும். அடுத்து திருப்பி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க, மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும். கண்ணுக்கு மை வச்சுக்க மாட்டாங்க, மலரிட்டு நாம் முடியும், மலர் சூடிக்கொள்ளலாம் நல்லது, கண்ணுக்கு மை அழகுன்னெலாம் வைரமுத்து சொல்லியிருக்காரு. அப்புறம் பெண்கள் தலைக்கு மலர் சூடி தான் இருப்பாங்க, மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னா இங்கே அது அல்ல பொருள், மை மலர் இதெல்லாம் சூடிக்கொள்ள தான் வேண்டும். ஆனால் என்னன்னா ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனை பிரிந்து அவன் எங்கேயோ வேலை நிமித்தமாக போயிருக்கான்னு வச்சுக்கிங்க, அந்த நேரத்தில் இப்போ என் கணவன் ஊருக்கு போயிட்டான்னு சந்தோஷமாக காட்டிக்க மாட்டாங்க பெண்கள், போன கணவன் எப்போ திரும்பி வருவான் அப்படின்னு மை வைக்கிறதையும் மலர் சூடிக்கொள்வதையும் மறந்து கூட இருப்பாங்களாம் பெண்கள். அப்படி போகணும் கான்செப்ட் எடுத்துக்கணும். இப்போ ஆண்டாளாச்சியர் சொல்லிட்டாங்க மையிட்டு கூடாது மலரிட்டு நாம் முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்றதுனால அது அணிந்து கொள்ளக்கூடாது என்பதல்ல, நாம் விரத காலத்தில் இருக்கிறோம், ஆனால் மலரை சூடிக்கொள்வோம். எந்த மலரை சூடிக்கொள்வோம்? பகவான் கோயிலுக்கு நாம் போய் அங்கே பட்டாச்சாரியார் கொடுக்குறாரு இல்லையா அந்த பூவை சூடிக்கொள்வோம். அப்படியா மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியும். அடுத்தது பாருங்க, செய்யாதன செய்யும், எதை செய்ய மாட்டோம், செய்யக்கூடாதெல்லாம் செய்ய மாட்டோம். அது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க, இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் நிர்ணயித்துள்ளார்களோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்றாங்க ஆண்டாள். அதை அழகாக சொல்லிட்டாங்க பாருங்க, இவ்வளோ விளக்கம் இல்லை, செய்யாதன செய்ய எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை தான் செய்ய மாட்டேன், அவ்வளோதான் விஷயம், செய்யாதன செய்யும். அப்புறம் தீக்குறளை சென்றோதுவோம், இந்த கேரக்டர் நிறைய இருக்கும் நம்முடைய வீடுல, நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கும் தீக்குறள், இந்த கோல் மூட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, இல்லை அந்த போய் பக்கத்து வீட்டில் பத்த வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கேஸ் இதெல்லாம், ஒருத்தரை பற்றி புறம் சொல்வது, ஒருத்தரை பற்றி தவறாக சொல்வது, இவன் இப்படி அவன் இப்படி அப்படின்ட்டு பக்கம் அக்கம் எல்லாம் அவளை பற்றி டேமேஜ் பண்ணுறது, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறது, தீக்குறளை சென்றுவதும் தேடி போய் சொல்லுவாங்க, இதுக்குன்னு வேலை மனை கெட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதுனா அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி கேரக்டர்ஸ் நிறைய இருப்பாங்க, அதை தான் சொல்கிறாங்க தீக்குறளை சென்றுவதும். அப்புறம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டும், ஐயம் ஐயம்னா இங்கே டவுட் அப்படின்னு பொருள் கிடையாது, ஐயம் பிச்சை, ஐயம்னா என்னன்னா தானம் செய்தல்னா, ஐயம்னா தானம், பிச்சை அப்படின்னா அதுவும் தானம் தான், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க, ஐயம்னா தானம் சொல்லிட்டு நாம் நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துருக்கு, பிச்சைனா யார் பிச்சை எடுப்பாங்க, நம்ம வந்து தவறாக புரிஞ்சுக்கிறோம் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிடுறோம், ஆனால் அந்த காலத்தில் முனிவர்கள் யோகிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம ராமானுஜரே இந்த வைஷ்ணவத்தை ஒய்விக்க வந்த ராமானுஜரே பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவார், பிச்சை எடுத்துன்னா அந்த பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு ஒரு ஒரு வீடாக போவார், அங்கே அரிசி போடுவாங்க, ஒரு சில வீடுகளில் காய்கள் போடுவாங்க, அதை வாங்கி எடுத்து வந்து இவர் வீட்டில் சமைத்து சாப்பிடுவார், பிரம்மச்சாரிகளும் முனிவர்களும் யோகிகளும் பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ ஐயம் என்றால் அது தானம், பிச்சை என்றால் இந்த மாதிரி பிரம்மச்சாரிகள் இவங்க முதல்ல சொன்ன ஐயம் நாம் தானமாக வழங்குவது கொஞ்சம் லார்ஜ் எவ்வளோ வேணாம் அப்படின்னு, ஆனால் இந்த பிச்சை அப்படின்னும் பொழுது உணவு சம்பந்தப்பட்ட இது மட்டும்தான். அப்போ ஐயமும் பிச்சையும்
ஆந்தனையும் கை காட்டி. இப்போ ஒரு சிலர் வந்து தானம் வழங்குறாங்க. இப்போ நானே யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு வரான், டேடே அவனுக்கு கொடுக்காதடா, அவன் மோசமானவன், அவனுக்கு கொடுக்கறத விட கொடுக்காம இருக்கிறதே மேல், கொடுத்தாலே பாவண்டா அப்படின்னு என்னை ஒருத்தன் கிராஸ் பண்ணி தடுக்கிறான்னு வச்சுக்கங்க. அவன் தடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் பெரிய பாவம் வந்து சேரணும். கொடுக்குறவங்கள தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் இங்கே விஷயம். ஆந்தனையும் கை காட்டி கொடுக்கக்கூடாது தடுக்கிறது பாவம், ஆனால் இப்போ நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என் பக்கத்து வீட்டுக்காரன், அவன்கிட்ட நிறைய வசதி இருந்து அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறவன், அவன் வீட்டுக்கு போல என் வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுங்க, ஒரு பிச்சைக்காரன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட இல்லை போய் வேலையை பார்த்துக்கணும்னு சொல்லாமல், அப்பா தச்சமே என்கிட்ட இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்காரு அவர் கொடுப்பாருன்னு நான் கை காட்டுறேன் பக்கத்து வீட்டுக்காரன். அப்போ கை காட்டுறேன்னா அதுவும் ஒரு உயர்ந்த செயல், அதுவும் ஒரு நல்ல செயல், அதுவும் ஒரு செய்யக்கூடிய செயல். வழியை காட்டுறது வந்து பெரிய விஷயம். இப்போ நான் கஷ்டப்பட்டு படித்து உழுந்து எழுந்து நான் வேலையை தேடி ஒரு வேலைக்கு வரேன்னு வச்சுங்க, அது ஒரு வழி. இப்போ நான் படிக்கிறேன், எனக்கு ஒருத்தர் வழி, எங்கள் ஃபாதரே எனக்கு வழி காட்டுறார், எங்கள் அப்பா எனக்கு வழி காட்டினார், இப்படி போ அப்படின்னு. அந்த வழிகாட்டுதல் என்பது மிக உயர்ந்த செயல். அப்படி ஒருத்தன் உதவி பண்ணுறான், தானம் பண்ணுறான், தானம் பண்ண முடியாதவன், யார் தானம் பண்ணுறானோ அவனை கை காட்டி விடுறான் பாருங்க, அதுதான் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அப்படி வாழ்ந்தால், அப்படி உய்ய வேண்டும், அப்படி வாழ்க்கை நடத்தினால் அது மிக சிறப்பாக அமையும் சொல்லி முடிக்கிறாங்க ஆண்டவர் நச்சியார் இந்த பாசுரத்தை. இப்போ இதில் ஆறு விஷயங்கள் செய்யணும், ஆறு விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை மட்டும் நான் திருப்பி சொல்லி முடிச்சிடுறேன். இவையெல்லாம் செய்யணும், நாட்காலே நீராடி ஐயம் பிச்சை ஆந்தனையும் கை காட்டி உய்ய வேண்டும். இந்த ஆறு விஷயங்கள் ஆண்டாள் நச்சியார் நமக்கு சொல்வது, செய்ய வேண்டியது. செய்யக்கூடாதது நாட்காலை நீராடி, மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதும் என்ற இந்த விஷயங்கள். ஐயம் பிச்சை ஒன்று, செய்யாதன செய்யக்கூடாது, அப்புறம் வந்து இந்த தானம் பண்ணுறவங்களை வந்து தடுப்பது, அதை செய்யக்கூடாது என்று, இது ஒரு ஆறு விஷயங்கள். ஆக எவையெல்லாம் செய்யணும், எவையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை இந்த மையத்தில் வாழக்கூடிய நமக்கு, மையத்தில் வாழ்பவர்கள் யாருன்னு சொல்லிட்டேன் நான், உண்மையான பக்தி வைத்து கடவுளை நம்புபவர்கள் தான் உண்மையிலே மையத்தில் வாழ்வர்கள் அப்படின்னு ஆண்டாள் நச்சியார் முதலில் சொல்லிட்டாங்க. அப்போது அவர்களை நினைத்து சொல்லப்பட்ட பாசுரம் இது. இதில் நாம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது ஒரு ஒரு பாசத்திலிருந்து ஒரு ஒரு ஹைலைட் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தானம் பண்ணுறது நல்லது, தானம் பண்ணுறத தடுக்காமல் இருக்கிறது அதை விட நல்லது. சரி, உன்னால் தானம் பண்ண முடியலையா, யார் தானம் பண்ணுவாங்களோ அவங்கள கை காட்டி விடுறேன்னு பாருங்கள், அது மிகப்பெரிய புண்ணியம். நம்ம இந்த விஷயங்களை நம்ம இன்றைய பாசுரத்திலிருந்து தெரிந்து கொள்வோம். மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவை செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடவுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயம் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேதோர் பாவா. ஸ்ரீ ஆண்டாஜியர் திருவடிகளே சரணம். அனைத்து ஆன்மீக உள்ளங்களும் நல்ல மனநலமும் உடல்நலமும் பெற்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீ ரங்கம்மன்னார் கருணையினால் நல்ல உடல்நலத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஜெய் ஸ்ரீ மன்னார்.